هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي لا وسيلة إلا أنت يا رسول الله அருளாளன் அன்புடையவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாம் வல்ல இறைவனுக்கு உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் கருணையின் விவேகமும் நம் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள், அவர்களையும் பின்பற்றிய தபா தாபியீன்கள், அவர்களையும் பின்பற்றிய இமாம்கள், அவர்களையும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய மோமினான முஸ்லிமான நம் அனைவரையும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்காக முன்னதாகவே வந்து ஹாவிராக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் இனி வர இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அதிகாரிகளின் மீதும் இந்த மஸ்ஜித் இந்தியாவை இந்த பள்ளிவாசலை நிர்வகித்துக் கொண்டிருக்கும் நிர்வாகிகள், நிர்வாக அங்கத்தினர்கள், அதற்கு மார்க்க தீனின் அடிப்படையில் எல்லா வகையிலும் உதவி ஒத்தாசியாக இருக்கக்கூடிய இமாம்கள், உஸ்தாதுமார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய ஆதரவும் அவனுடைய மன்னிப்பும் அவனுடைய பொருத்தமும் என்றென்றும் நிரந்தரமாக நம்மின் மீது நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெரும் கருணையினால் ரபீஉல் அவ்வல் மாதத்தின் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இம்மாதம் இம்மாதத்தின் இரண்டாம் ஜும்மாவிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்மிலே பலருக்கு பல விதமான பழக்க வழக்கங்கள் உண்டு. அதிகாலை எழுந்தவுடன் சிறிய மரணத்திலிருந்து நம்மை எழுப்பிய அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் என்று சொல்லி ஏறக்கூடியவர்கள் உண்டு. அதை தொடர்ந்து தஹஜ்ஜத் தொழுபவர்களும் உண்டு. எழுந்தவுடன் பெட்காஃபி குடிப்பவர்களும் உண்டு. அன்றைய உடலுடைய கடன்களை கழிவுகளை கழிப்பவர்களும் உண்டு. எழுந்தவுடன் தினசரி செய்திகளை வாசிப்பதில் ஆர்வம் உடையவர்களும் உண்டு. தினசரி காலண்டரில் கழிந்துவிட்ட உதாரணமாக நேற்றைய தினம் 8ஆம் தேதி 9ஆம் மாதம் வியாழக்கிழமை என்ற
அந்த பேப்பரை கிழிப்பவர்களும் உண்டு. கிழிப்பவர்கள் நினைத்து பார்க்கவில்லை, நமது வாழ்நாளில் ஒரு நாள் கழிந்துவிட்டது என்று சிந்திப்பது நம்மில் பலருக்கு அத்தகைய பழக்க வழக்கம் இல்லாமல் இருக்குகிறது. நேற்றைய தினம் நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ்விற்காக சல்லானவைகளை செய்தோமா? செய்து முடித்தோமா? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான செயல்களை செய்தோமா? ஷைத்தானியத்தான தீங்குகளை விட்டும் விலகி இருந்தோமா? அல்லது அவனை பின்பற்றி இருந்தோமா என்பதெல்லாம் யோசிப்பதற்கு நேரம் இல்லை. ஒரு நேரத்திலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நாம் யார் என்று நமக்கே தெரியாத ஒரு நிலையில் வைத்திருந்தான். ஏதோ ஒரு ஷையாகத்தான் இருந்தோம், ஆனால் அந்த ஷையுக்கு பேர் இல்லை. அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது நம் எப்படி செய்யாம அது கூறாம் பெயர் கூறப்படாத ஒரு வசுவாகத்தான் நாம் இருந்தோம், ஆனால் எப்படி இருந்தோம்? சூரியன் அதனுடைய வெளிப்படுத்தும் அணுக்களிலா, சந்திரன் வெளிப்படுத்தும் அணுக்களிலா, காற்றிலா, நெருப்பிலா, மண்ணிலா, எதில் இருந்தோம்? நம்முடைய மூலப்பொருள் எங்கிருந்தது? விரிவலையாளர்கள் நமக்கு சொல்லுகின்ற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவனுடைய முதுகல் தண்டிலிருந்து பல்லாயிரம் ஆண்டு காலங்களாக மலக்குமார்கள் அந்த அணுக்களை சுமந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக அவர்கள் தீன் என்ற மண்ணிலே, குலைக்கப்பட்ட மண்ணிலே அவர்கள் புகுத்தினார்கள். அந்த மண்ணிற்குள் இருந்தோம், அந்த மண்ணிற்குள் இருந்து வெளியானோம். கத்திரிக்காய் அதிலும் இருந்திருப்போம். நமது தாய் தந்தையை சாப்பிட்ட உணவில் நாம் இருந்திருப்போம். கத்திரிக்காவாக, வெண்டைக்காவாக, பருப்பாக, கீரையாக, முருங்கைக்காயாக, பழங்களாக, ஆட்டுக்கறி, கோழிக்கறி போன்ற மாமிசங்களாக ஏதேனும் ஒன்று இருந்திருப்போம். இறுதியாக நமது தாய் தந்தையின் வயிற்றிலே முதல் ரஹமம், அந்த கர்ப்பப்பையிலே முதல் இருளிலே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்மை அந்த அணுக்களை ஒன்றிணைத்து தாயின் கருவறையிலே அங்கே நாம் தனிப்பட்ட பிறகு நமக்கு அல்லாஹு சொல்லக்கூடியது நுத்ஃபா, அற்ப விந்து மேலே பட்டாலே கழுவ வேண்டும், நஜீஸ் முழுமையாக குடித்தால்தான் அவர் சுத்தமானவர் என்ற நிலைக்கு உள்ள நுத்ஃபா, அந்த அசிங்கமான நீர், அந்த நீர் ரஹமிலே வந்த பிறகு அது ரத்த கட்டியாக, அதற்கு பிறகு சதக்கட்டியாக, அதற்கு பிறகு குழவியாக, மனிதனாக பிறந்திருக்கிறோம். மல்லா மா மல்லா கடந்து போச்சு, இதற்கு பிறகு மீண்டும் வருவதில்லை. நேற்று அது முடிந்துவிட்டது. அந்த முடிந்த நாள், முடிந்த நேரம், முடிந்த கிழமை மீண்டும் நமது வாழ்க்கையில் வரப்போவதில்லை. ஆனால் இன்று காலம், நிகழ்காலம், நிகழ்காலம் இவைகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வல் ஆசிரி காலத்திலுமே சத்தியமாக, அல்லது அசர் நேரத்திலுமே சத்தியமாக, இன்ன இன்சான லஃபீ குஸர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், கஷ்டத்திலே இருக்கிறான், பல நெருக்கடிகளிலே இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாதி வதவாஸவ பில்ஹக்கி வதவாஸவ பிஸ்ஸப்ரி, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நல்ல பல காரியங்கள் செய்தவர்கள், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், எந்த ஒரு நிலையிலும் பொறுமையோடு வாழ்ந்தவர்கள்,
இவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டவாளிதான் கஷ்டவாளிதான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஸ்வானஹு தஆலா இந்த சூராவின் மூலமாக நமக்கு எடுத்து வைக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த குர்ஆனாகவே இருந்தார்கள். இன்சான் என்ற அந்த மனிதன் என்ற நிலையில் அது புனிதத்துவத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் அது எப்படி வாழ வேண்டும், எப்படி தூங்க வேண்டும், எப்படி படுக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி உறவாட வேண்டும் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குர்ஆனாகவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். நாம் சொல்வோம் அவர்கள் எல்லாம் நபி, நபியை போன்று நம்மால் வாழ முடியுமா? அவர்கள் நபி, அவர்களால் வாழ முடியும். அவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் எப்படி வாழ்வது? நாம் வாழ்ந்துட்டால் நபியாக ஆகிவிடுவோமே என்றெல்லாம் வார்த்தைகளை சொல்லி தப்பித்துக் கொள்கிறோம். அதற்காகத்தான் இந்த உலகத்திலேயே ஆகிரத்திலே சொருக்கவாதி, இவர்கள் எல்லாம் சொருக்கவாதி என்று நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள், அந்த 10 சஹாபாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுவதற்கு முன்பாக எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்தார்கள் உங்களுக்கு அவருடைய சரித்திரங்கள் நிறைய கேட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆனால் இந்த 10 சஹாபாக்கள் மட்டுமல்ல, அவர்கள் தொடர் அத்தனை சஹாபாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களை புனிதர்களாக ஆக்கினார்கள். சாதாரணமா அந்த ஹலீஃபாக்கள் முன்னர் சென்ற காலங்களில் அவர்கள் வாழ்ந்த போது இவர்கள் எல்லாம் மனிதர்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் உதித்தார்களோ அன்றிலிருந்து இனி கியாமத் நாள் வரை அவர்கள் இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால் தான் அவர்கள் கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை அந்த 4 ஹலீஃபாக்கள் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்ற விதத்திலே எல்லாரும் நஷ்டவாளித்தான், கஷ்டத்தில் இருப்பவர்கள் தான். ஆனால் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, எந்த மாதிரி ஈமான், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்டதை போன்று, அவர்களை போன்று யார் வாழ்கிறார்களோ, நம்பிக்கை தான் வாழ்க்கை. குர்ஆனை எடுக்கின்ற பொழுது அது சொல்வது லாலிக்கல் கிதாபுல்லா ரைபசி புதல்லை முத்தகீன், தக்வா உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுமே தவிர நானெல்லாம் முஸ்லிம் என்று சொல்பவர்களுக்கு நேர்வழி காட்ட கூடியதல்ல குர்ஆன். முத்தகீன்களுக்கு மட்டுமே நேர்வழி காட்ட கூடியது அல் இஸ்லாம் லாலிக்கல் கிதாபு லா ரைபசி புதல்லை முத்தகீன். ஆரம்பமே அல்லாஹ் சொல்லிடுகிறான். இந்தப்பா இந்த நோய் ஒன்றை இல்லைன்னு சொன்னா இந்த குர்ஆனை பாரு. பெரும் நோய் இன்ன பாலம் ஒன்று நகசல்ல சொல்ற அல்லாஹ் இன்னொரு சொல்றான். சந்தேக கண் கொண்டு வராது, சந்தேகங்கிற நோய் உடம்பு இருந்துச்சு சொன்னா இந்த குர்ஆனை திறக்காது. சந்தேகம் உள்ளவர்கள் எவரும் நிம்மதியாக வாழவும் முடியாது. நம்மின் மீது நம் மனைவி நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் நம்மை வெளியே விடுவார்களா? நாம் கடையை விட்டுவிட்டு அல்லது தொழிற்சாலைகளை விட்டுவிட்டு அங்கே நாம் கஷ்டப்பட்டு தேடிய செல்வங்களை எல்லாம் அங்கே விட்டுவிட்டு இதோ இங்கே அல்லாஹிற்காக, அதற்கு முன்னதாக அல்லாஹ் ரசூலினுடைய சிந்தனையோடு அமர்வதற்காக உட்கார்ந்திருக்கின்றோமே, நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை உட்கார்ந்திருக்கிறோம். இது மேலே செல்லக்கூடிய பேனாக இருக்கட்டும், இந்த கட்டிடமாக இருக்கட்டும், இது நம்ம மீது அழுத்தாது விழாது என்ற நம்பிக்கையில் தான் நாம் நிம்மதியாக அமைதியாக உட்கார்ந்திருக்கிறோம். சந்தேகம் என்ற நிலை இருந்தால் நிம்மதியாக வாழவே முடியாது. மார்க்கம் சொல்வதென்ன? சந்தேகம் என்றால் அதை உடனே தீர்த்துக்கொள், அதை உடனே தீர்த்துக்கொள், அதற்கு பிறகு அடுத்த
நிலைக்கு வா என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அல்லாஹ்வின் தூதர் என்று நம்பவில்லை, நம்ப மறுத்தார்கள். அப்போதெல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் முதலில் அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்று. ஒரு கட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரே ஞாபகம் இருக்கா, இன்னைக்கு நாம எல்லாம் சந்திச்சோமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி சல்லாசன கேட்க போகும்போது அபூபக்கர் சித்தீக் எல்லாம் சொல்றாங்க, ஆமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கேட்டான் அலசுக்கு ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பு தான் இல்லையா, நான் உங்களுடைய ரப்பு தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்டான். அப்ப கேட்க போகும்போது யா ரசூலல்லாஹ் நீங்க சொன்னீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, அத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அது கேட்டத கேட்ட உடனே அபூபக்கர் சித்தீக் சொன்ன வார்த்தை சதக்கவ வரட்ட யா ரசூலல்லாஹ், உண்மை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதையும் சல்லாசன் கேட்டதை ரெண்டு பேரும் பரிமாறிட்டாங்க. அப்பவே அவர்கள் நெருங்கிய கூட்டாளி. அதற்கு பிறகு இந்த பூமியில வாழ்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு வியாபாரத்துக்காக செல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் அவ்விருவருக்கும் மத்தியில் 2 வயது தான் வித்தியாசம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த வியாபார கூட்டம் ஒரு இடத்திலே ஓய்வு பெறுவதற்காக தங்கியிருக்கிறார்கள். மரத்தடியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓய்வு எடுக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் வெவ்வேறு இடங்களிலே ஓய்வு எடுக்கிறார்கள். அப்போது அங்கே கல்வி படித்த மூத்த அறிஞர் ஒருவர், அவர் யார், அவர் அந்த மரத்தின் நிழலில் ஆரம்பத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நிழல் பெற்றார்கள். அதற்கு பிறகு வேறு யாருமே அங்கு நிழல் பெறல. இப்ப இவர் நிழல் பெற்றார் சொன்னா இவர் தான் முகமது நபியா இருக்குன்னு சொன்னாங்க. இத கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்றிலிருந்து அவர்களுடைய தோழமை வளர்ந்தது. ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் கூட்டினான். அவர்களுடைய சம்பந்தமாக நிறைய ஆயத்துகளையும் அல்லாஹ் இறக்கினான். இந்த ஆயத்தையும் சஹாபாக்கள் பேசிக் கொள்வார்கள். இல்லல்லதீன் ஆமனும் அபூபக்கர் சித்தீக் அவங்களை தான் சொல்றாங்க அப்படின்னு சஹாபாக்கள் ஒருத்தவங்க கேட்டு அதை கேட்டு ஊர்ஜிதமா பிடிச்சிருக்கிறாங்க. ஆக அத்தகைய இறை நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதைத் தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஅமிலுஸ் ஸாலிஹான், ஸாலிஹான நல்ல செயல்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஏராளமான எக்கச்சக்கமான நல்ல குணங்கள் மட்டுமல்ல நற்செயல்கள் ஏராளமாக இருந்தது. மிகப்பெரிய ஜனாதிபதியாக இருந்தும் கூட அவர்கள் ஒரு இடத்துல ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளம் ஒன்று தோன்றுகிறது. அந்த பள்ளத்தை பார்த்த மாத்திரத்தில் இந்த பள்ளத்தில் மற்றவர்கள் தடுக்க விழுந்தால் அல்லாஹ் என்ன அல்லவா கேட்பான், உன்னுடைய ஆட்சியில் பாதை சரியில்லை, உன்னால் விழுந்து அவர் நோய் உற்றார் என்று கேள்விக்கு என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னைத்தானே சாக்கியால் அடித்துக் கொண்ட சரித்திரமும் உண்டு. வாய்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வாழ்க்கை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்க்கை அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் துன்னூரே என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், மலக்குமார்களே அந்த உஸ்மானை கண்டு வெட்கப்படுகிறார்கள் என்பதாக. அந்த அளவிற்கு வெட்கம் என்றால் நாம் நினைப்பது போன்று ஆண்களை பார்த்து பெண்கள் வெட்கப்படுவது, பெண்களை பார்த்து ஆண்கள் வெட்கப்படும் அப்படி இல்ல. இந்த வெட்கம் நாம பொய்ய சொல்லி சொல்ல நினைச்சிட்டே அல்ல, நம்ம என்ன அல்ல என்ன நினைப்போம் என்னை பத்தி நினைச்சதுக்காக பொய் சொல்லலாம் நினைச்சு சொன்னேன். இந்த நினைப்புக்காக அல்லாஹ் நம்மளை பற்றி என்ன நினைப்பான், இது போன்ற வெட்கங்கள், இது போன்ற வெட்கங்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் ஏராளமாக காண முடியும். அவர்களுடைய வாழ்க்கை அவர்களும் ஆட்சி செய்தவர்கள்,
அதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வீரர், ஆனால் பொறுமையோடு எல்லா காரியங்களையும் சாதித்தவர்கள் அலிரலி அல்லாஹுத்தானவர்கள். அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது நபிகள் பெருமானா சொல்லாசமர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், ஆனா மதியத்தில் அழியும் பாபுஹா, நான் அனைத்து கல்விக்கும் நான் பட்டணமாக இருக்குகிறேன், அழியோ அதன் வாசலாக இருக்குகிறார். கியாமத்து நாள் வரை எத்தனை புது புது கண்டிப்பு கண்டுபிடிப்புகள் வருகிறதோ அதனுடைய மூலக்கூறு நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்று அலி ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இல்முகை உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அந்த இல்மு பரவிய இடம் பூமியில் மதீனா முனவ்வராவிலே அஸ்ஹாபு ஸிஸ்ஸா என்ற திண்ணை தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்துதான் எல்லா விதமான கல்விகளும் மனிதனை புனிதமாக்குவதற்குரிய அனைத்து கல்விகளும் அங்கிருந்தான் பிறந்தது. ஆனால் அங்கிருக்கிறவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் கஷ்டத்திலே இருக்குகிறான். இது ஆயத்து. அந்த லஃபிய உள்ள லாவ போக்கிட்டா மாஃபி மாஃபி இன்சான் மாஃபி இன்னல் இன்சான மாஃபி ஹுசு, மனிதன் அவன் நஷ்டத்திலே இல்லை, அவன் கஷ்டத்திலே இல்லை. எப்படி இருந்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை போன்று வாழ்ந்தால், நற்கர்மங்களை பலரும் செய்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று வாழ்ந்தால், சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று வாழ்ந்தால், பொறுமையோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை போன்று அவருடைய சரித்திரத்தை போன்று வாழ்ந்தால், நிச்சயமாக நாம் மனிதரே புனிதர்கள் வாழக்கூடிய இக்காலம் மிகப்பெரிய சோதனையான காலம். சோதனை என்று எதையும் சொல்ல தேவையில்லை. நம் கையில் இருக்கக்கூடிய இந்த செல்போனே போதுமானது. இதுவே ஏராளமான சோதனைகளுக்கு நம்மை இழுத்துக் கொண்டு செல்கிறது. நம்முடைய ஈமான் பலகீனமாகிறது, நமது இஸ்லாம் பலகீனமாகிறது, நமது தீன் பலகீனமாகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் இருந்தார்கள். எனவே அவர்களே குரானாக இருந்தார்கள். குரான் மொத்த தொகுப்பு நமக்கு தேவைப்படல. குரான் இன்னைக்கு நாம வச்சிருக்கிறோமே 6,666 ஆயத்துகளும் அது நமக்கு மொத்தமாக தேவைப்படல. ஏன் எனவே குழப்பமில்லை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதையும் அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள், சம்மதித்தார்கள். அவர்கள் மறைந்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்த மாத்திரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். முதல் படியில் ஏறுகிறார்கள், இரண்டாம் படியில் ஏறுகிறார்கள், மூன்றாம் படியில் நின்றில் ஏறுகின்ற பொழுது தாளை உயர்த்தியவர்கள் மீண்டும் இரண்டாம் படியில் நின்றார்கள். கொஞ்ச சிறிது நேரம் யோசித்துவிட்டு மீண்டும் மூன்றாம் படியிலே ஏறினார்கள். இப்பொழுது அவர்களிடம் கேட்கப்பட்டது, காரணம் என்ன? நீங்கள் இரண்டாம் படியில் இருந்து மூன்றாம் படிக்கு செல்கின்ற பொழுது உங்களுக்கு தடுமாற்றம் எதற்காக? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள்,
மனசுல பிடிச்சு நாம அபூபக்கர் பின்பற்றலாமோ சலாசன் நின்றதுக்கு நம்ம போடலாமோ அப்படின்னு இல்ல, நம்ம சலாசம் அவங்க நின்றதுதான் போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மூணாவது பெண் இல்லை. இப்ப இந்த கருத்து பரிமாற்றங்கள் சகாபாக்கள்ல அங்க நிறைய பேர் இருந்தாங்க. பாதி பேர் வெளியூர் போயிட்டாங்க, பாதி பேர் கொஞ்சம் பேர் இறந்தாங்க, கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனா சல்லல்லாஹு புரிந்தவர்கள் நிறைய பேர் அங்க இருந்ததுனால குழப்பம் இல்லை, குழப்பம் இல்லை. அதுக்கேற்ற உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வந்தாங்க, நிறைய சகாபாக்கள் இல்லை. அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் நேரடியா பார்த்து நேரடியா பேசுற சகாபாக்கள் நிறைய இல்லை. அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தி. அலி ரலியல்லாஹு ஆட்சி காலம் அதுல ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இன்னைக்கு அந்த சகாபாக்களும் இல்லை, அந்த கிதாபுகளும் பிரட்டி பார்க்கறதும் இல்லை, அந்த ஆளுங்களுடைய பயான கேட்கறதும் இல்லை. ஜின்னாக்கு எழுதுலாம் கடைசியில வந்துட்டு முந்தி போறாங்க, என்னத்தை கேட்கறது, எதுவும் கேட்க முடியல. ஆனா வாட்ஸ்அப்ல மட்டும் யார் யாரோ என்னென்ன சொல்லுத்த அது கூடாது இது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம மட்டும் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. குழப்பமான காலம், குழப்பமான காலம். இந்த குழப்பமான காலத்தில் நம்முடைய ஈமானை, நாம் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை, நம்மையும் நாம் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாக்க வேண்டும், நமது பிள்ளைகளையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய ஈமானை, நாம் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பாதுகாத்து அறிவானாக. நாம் தொடர்ந்து இந்த மௌலூது ஷரீஃப்ல ஒத்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிற பொழுது ஒத்து அஜ்ஜிரூஹு ஒத்து வக்கிரூஹு ஒத்து சப்பிஹுஹு செய்வோமா, இழப்புக்கு போவோமா, நாட்டு சீட்டு வாங்குவோமா, கல்லு குடிப்போமா, எத்தனை ஹராமுகளை விட்டு இந்த சுன்னத் தடுக்குகிறது. அங்கிருப்பவர்களே, சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்கு தயங்காதீர்கள், தயங்காதீர்கள். நாம் மார்க்கத்தில் பற்றோடு பிடிப்போடு நாம் இருக்க வேண்டும். அங்கிருப்பவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக பெருமக்களாக உங்களையும் என்னையும் நம் உற்சாக உறவினர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு அன்புருவானாக. வாசுதவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஜஸாகல்லாஹு கைரா லக்கும் வலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஜமாத்தார்களுக்கு
மௌலிக ரசூலின் தொடர் வரிசையில் வழக்கமாக அசர் தொழுகைக்கு பிறகு நமது பள்ளியில் கீழ்த்தளத்தில் மௌலிக ஷரீஃப் ஓதப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு சூரத்து யாசின் மற்றும் சிறப்பு துஆவும் ஓதப்பட்டு வருகிறது. சிறப்பு உணவும் வழங்கப்பட்டு வருகிறது. இஷா தொழுகைக்கு பிறகு மௌலிக ரசூலின் சிறப்பு பயான் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் أشهد أن لا إله إلا أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله الصلاة Ah
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஜமாத் அவர்களுக்கு, இது ஜும்ஆ மற்றும் ஹுத்பாவுடைய நேரமாகும். எனவே தங்களுடைய அலைபேசிகளை சுவிட்ச் ஆஃப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டியர் பிரதர்ஸ், கைண்ட்லி ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ். மஹ்தரம் ஹஜ்ரத், ஆப் அப்னே மொபைல் ஃபோனோ கோ ஸ்விட்ச் ஆஃப் கீஜியே. ஹாதிரீன் ஜுமாத், சிலா மாத்திகான் டெலிஃபோன் பிம்பிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انا ارسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعذروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا صدق الله العظيم لله قولهم الله جل شانه وتعالى ونكى ونكى ماذا சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நல்லவற்றமாக. ஆமீன்.
அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் மதித்தானவர்களே, இன்றைய நாள் ஜும்ஆவுடைய நாளாகும். நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் மசீஹ் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் மதித்தானவர்களே, அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்று நடப்பதன் மூலமும் அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டு விலகி இருப்பதன் மூலமும் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்தில் இவ்வுரை அமைகிறது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் மதித்தானவர்களே, மாதங்களில் சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ரபியுல் அவல் என்கிற மாதத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். பல்வேறு நல்ல விஷயங்களை உள்ளடக்கிய மாதமாகும். குறிப்பாக நம் உயிரிலும் மேலான தன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய அருட்கொடையாக வழங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாகும். எனவேதான் உலகெங்கிலும் அவர்களை பற்றிய நல்ல விஷயங்கள், அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறுகள், அவர்கள் மீது நேசம் கொண்டு ஓடக்கூடிய செலவாக்குகள் என்கிற அடிப்படையில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் நம் வாழ்வில் எடுக்கக்கூடிய படிப்பினை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிரிலும் மேலாக நாம் நினைக்க வேண்டும், இது போன்ற மாதங்களிலிருந்து நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும், இன்றிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒரு சிறிய சுன்னத்தை நாம் இறுதி மூச்சு வரை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் மதித்தானவர்களே, சூரத்து கரஹிலே இப்படி ஒரு ஆயத், இன்னா அர்சல்நாக ஷாஹிதவ் வ முபஸ்ஸிரவ் வ நதீரா, நபியே இன்னமாக நாம் உம்மை வறுமையில் உம்முடைய சமுதாயத்திற்கு சாட்சி கூறுபவராகவும், இம்மையில் அவர்களுக்கு நற்செய்தி கூறுபவராகவும், தீயோருக்கு நரக வேதனை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாம் உம்மை அனுப்பியுள்ளோம். அதற்கு அடுத்த ஆயத்தில் لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. ஏனெனில் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளவும், அவ்விறைவனுக்கு நீங்கள் உதவவும், அவனை நீங்கள் கண்ணியப்படுத்தவும், காலையிலும் மாலையிலும் அவனை நீங்கள் துதி செய்யவும் நம்முடைய தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பியுள்ளோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றார். சமீப காலத்தில் சமூக வலைதளங்களில் அதிகமாக இன்னபிற மக்கள் போஸ்ட் செய்யக்கூடிய ஒரு செய்தி, அதிகமாக அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காலத்தில் உங்களோடு இருந்தால் உங்களுடைய நிலை என்ன, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதாக ஒரு கேள்வி பரவலாக பரவி வருகிறது. அதற்கான பதிலையும் இன்ன பிற மக்கள் அழகிய முறையில் கொடுத்து வருகிறார்கள். ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இக்காலத்தில் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படியாவது சந்தித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வோம், அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வோம், எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவர்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அடிப்படலாமல் பின்பற்றுவோம் என்பதாக கூறி வருகின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து 1400 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்கள் நம்மை விட்டு சென்ற போதிலும் நமக்காக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பினையாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அவருடைய இறுதி தருவாயில் நமக்கு ஒரு அழகிய செய்தியை கூறிவிட்டு சென்றார்கள். தரத்து சீக்கும் அம்ரை நன் பதில்லுமா தமஸ்தத்தில் விகிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னதி, மக்களே நான் உங்களிடம் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கின்றேன், இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் கட்டி பிடிக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் நீங்கள் வழித்தவறு சென்றுவிட மாட்டீர்கள். ஒன்று இறைவனுடைய வேதம், மற்றொன்று என்னுடைய வாழ்க்கை வழிமுறை. எனவே அந்த
சம்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தேவையான நம் வாழ்க்கையில் நாம் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற அனைத்து விதமான வாழ்க்கையின் தத்துவங்களை எல்லாம் நமக்கு அழகாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதை பின்பற்றக்கூடிய விஷயங்களில் நாம் எந்த அளவிற்கு நாம் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் சராசரி ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு குறைந்தது 17 முறை அனைத்து விதமான தொழுகைகளிலும் நபியின் மீது சாட்சி கூறுகின்றான். ஆனால் உண்மையில் அவனுடைய இதயத்தில் அதனுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் மீது நாம் கொள்ளக்கூடிய அன்பும் பாசமும் நேசமும் அவர்களுடைய சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய விஷயம்தான் ஒரு உண்மை முஸ்லிமின் நம்பிக்கையை சோதிக்கக்கூடிய, அவனுடைய ஈமானை பரிசோதிக்கக்கூடிய, அவனுடைய ஈமானை சரிபார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். இதை கொண்டு நம்முடைய ஈமானை நாம் ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு நம்முடைய ஈமான் இருக்கிறது என்பதாகும். நமக்கெல்லாம் நிச்சயமான ஒரு ஹதீஸ், புகாரியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருடாந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் சிறந்த முஃமினாக ஆக முடியாது எதுவரை நான் அவனுக்கு மிக பிரியமானவனாக ஆகும் வரை, எவர்களை காட்டிலும் நீ வாலதிகி வலதிகி ஒன்னாசியமாயின், அவனுடைய பெற்றோர்களை காட்டிலும் அவன் ஈன்றெடுத்த பிள்ளைகளை காட்டிலும் இன்ன பிற முக்கியமான அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனிதர்களை காட்டிலும் அந்த மனிதன் என் மீது கொண்டிருக்கக்கூடிய நேசம் அதிகமாக இல்லாத பட்சத்தில் அவன் ஒரு சிறந்த முஃமினாக ஆக முடியாது. எனவே அன்பார்ந்தவர்களே, சிறந்த முஃமின்களாக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். யார் சிறந்த முஸ்லிம், யார் சிறந்த முஃமின், யார் சிறந்த மனிதன் என்கிற விஷயங்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, திர்மீதியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, இன்னமின் தியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கம், நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் எவ்வளவு தன்னுடைய ஒழுக்கமான விஷயங்களில் அவனுடைய அஹ்லாக்குகள் எந்த மனிதனுக்கு சிறந்ததாக காணப்படுகின்றதோ அவன்தான் ஒரு சிறந்த மோமின். உங்களில் யார் சிறந்த முஸ்லிம், முஸ்லிம் யார் அப்படி என்று விவரிக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆயுட்காலம் நீட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, தன்னுடைய வாழ்க்கையில் வாழும் காலம் எல்லாம் நல்ல விஷயங்களை எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துகின்றாரோ அவன்தான் ஒரு சிறந்த மனிதனாக ஆக முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் நமக்கு படிப்பினையை, அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே, இந்த மீலாத் மௌலிது ரசூல் என்று சொல்லக்கூடிய விஷயம், இதன் மூலம் வெறுமனே இந்த 10-12 நாட்கள் மௌலிது ஓதுவதை காட்டிலும் அவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் நடைபெறுவது மட்டும் அல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர்களை பற்றிய சிந்தனையே நம்முடைய எண்ணத்தில் ஊட்டிவிட வேண்டும். இன்றிலிருந்து நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும், ஏதாவது ஒரு சிறிய ஹதீஸையாவது, ஏதாவது ஒரு சின்ன ஹதீஸையாவது என்னுடைய வாழ்நாளில் நான் அமல் செய்ய போகின்றேன். சொன்னார்கள் அல்லவா, மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃலஹு அஜ்ரு மியது ஷஹீத். குழப்பம் நிறைந்த காலத்தில் எந்த ஒரு மனிதன் என்னுடைய சுன்னத்துகளில் ஏதாவது ஒரு சுன்னத்தை பின்பற்றுகிறாரோ அவருக்கு எந்த அந்தஸ்து கிடைக்கும், 3 ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்பதாகும். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தானவர்களே, நாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எப்படிப்பட்ட கூட்டம்?
ஒரு முறை அபு உபைதா அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை காட்டிலும் சிறந்த மக்கள் இருப்பார்களா? ஏனென்றால் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, உங்களுடைய உங்களுடன் சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கை வாழ்நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது, இதை காட்டிலும் சிறந்த மக்கள் பாக்கியவான்கள் இருக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், உங்களை காட்டிலும் சிறந்த மக்கள் இருக்கிறார்கள். என்னை சந்திக்கக்கூடிய சூழல் இல்லாத போதிலும் அவர்கள் என் மீது ஈமான் கொண்டிருப்பார்கள். அவர்கள் யார்? நாம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்க்கவில்லை, அவர்களுடன் பேசவில்லை, அவர்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்நாட்களை கழிக்கக்கூடிய சூழல் ஏற்படவில்லை. ஆனாலும் நம்முடைய பாசத்தையும் நேசத்தையும் அவர்கள் சொன்ன விஷயங்களை, அவர்கள் சொல்லக்கூடிய சுண்ணத்துகளை அடிபடாமல் முடிந்தவரை நாம் பின்பற்ற முயற்சி செய்கின்றோம். அளவு கடந்து நம்மை காட்டிலும் அவர்களை நேசிக்கின்றோம். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துகிறான் என்று சொன்னால் கொதித்து எழுகின்றோம். நமக்கெல்லாம் அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். இதே போன்ற நிலையில் நாம் நம்முடைய இறுதி மூச்சு வரை நம்முடைய வாழ்நாட்களை கழிக்க வேண்டும். கனவிலும் மனவிலும் காணக்கூடிய ஒரு பாக்கியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் மனவிலும் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் நசீபாக ஆக்கி அறிவுரிய வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس، هذا يوم الجمعة، أوصيكم نفسي أولا بتقوى الله، فإن الله تعالى قال في كتابه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئه الحسنه تمحوها او كما قال عليه الصلاه والسلام. فيا ايها الناس قال الله تعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا ارسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكره واصيلا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم انه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا أيها الناس، هذا يوم الجمعة فضل الله على سائر الأيام، خصوصا الصلاة على النبي صلى الله عليه وسلم. فإن الله تعالى قال في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم بارك على محمد وأزواجه وذرياته. قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر الصديق رضي الله تعالى عنه واشدهم في امر الله عمر بن الخطاب رضي الله تعالى عنه واصغرهم حيان عثمان بن عفان رضي الله تعالى عنه واقواهم علي بن ابي طالب رضي الله تعالى عنه وفاطمه سيده النساء اهل الجنه رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب اهل الجنه رضي الله تعالى عنهما وهمزه اسد الله واسد رسول. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا.
الله الله في اصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغضهم فبغيري ابغضهم وخير امتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الاحياء منهم الاموات اللهم ايد بدوام التوفيق والهدايه والصحه والسلامه ملكنا سيدي بدوكا باغندا يندي برتو الاغور سلطان ابراهيم وكذلك سبي بدوكا باغندا راجا درميسوري اغول راجا زاري الصوفية اللهم احفظ علماءه وقضاته واماله ورعاياه من المؤمنين والمؤمنات برحمتك يا ارحم الراحمين اللهم اجعل بلدنا ماليزيا امنا مطمئنا سخاء دقاء دار عدل وايمان وامن وامان وسائر بلاد المسلمين اللهم اعز الاسلام والمسلمين ودمر اعداءك اعداء الدين وانصر من نصر الدين واخذل من خذل المسلمين وأعل كلمتك إلى يوم الدين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والنصارى واليهود والكافرين اللهم اصلح احوال المسلمين في فلسطين اللهم انصر اخواننا المسلمين في فلسطين اللهم كن في عون الاخوة والاخوات المسلمين في كل مكان اللهم انصر مجاهد المسلمين في كل مكان اللهم احفظ المسجد الاقصى اللهم احفظ المساجد في كل مكان اللهم تقبل شهداء وقضي إيمانهم وثبت أقدامهم وأنزل السكينة في صدورهم اللهم اشف مرضاهم اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم يذكركم ادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأذل وأجل وأهم وأتم وأكبر والله يعلم ما تسمعون الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله سووا صفوفكم رحمكم الله تمرد صفوالي نيرا وهم سرياهم عكي كلهم الله رحمة سيوانا الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا محمد رسول الله
والذين معه أشداء على الكفار رحماء بينهم رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل كزرع أخرج شطأه فآزره فاستغلظ فاستوى على سوقه يعجب الزراع ليغيظ بهم الكفار وعد الله الذين آمنوا وعملوا الصالحات منهم مغفرة وأجرا عظيما الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الله
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم انت السلام منك السلام يرجو السلام تبارك يا ذا الجلال والاكرام. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم اجعل اول هذا النهار صلاحا واوسطه فلاحا واخره نجاحا برحمتك يا ارحم الراحمين. اللهم انا نسالك الهدى والتقى والعفاف والغنى. اللهم انا نسالك العفو والعافيه والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة. اللهم أصلح أحوال المسلمين في فلسطين. اللهم انصر إخواننا المسلمين في فلسطين. اللهم كن في عون الإخوة والأخوات المسلمين في كل مكان. ربنا أفرغ عليهم صبرا وثبت أقدامهم وانصرهم على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. Thank you.
آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه اللهم اكتب لكل واحد منا براءة من النار وأمانا من العذاب وخلاصا من الحساب وجوازا على الصراط ونصيبا من الجنة والفوز بالجنة ونجاة من النار والعفو عند الحساب ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقه محمد وعلى آله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم السلام عليكم ورحمة الله وبركاته Thank you.